மஹரம் என்று சொல்லக்கூடிய நேரம் மூணு வகையான மஹரம் இருக்குது. அதுல முதலாவதுதான் இரத்த உறவு முறைகள். இரத்த உறவு முறையில மஹரம் ஆகுவாங்க இவங்களுக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, முதலாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உம்மஹாத்துக்கும் ஒன்னாவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறாங்க. முதலாவது தாய்மார்கள், என்னதுக்கு ஹராம், நிக்கா முடிக்க ஹராம். அதாவது உங்களுக்கு மஹரம் ஆகும், அவங்களோட பேசுறத கேளு. உங்களோட தாய்மார், தாய்மாருடைய தாய்மார், உம்மம்மா, உம்மட உம்மா, அவங்களோட உம்மா, எத்தனை தாய்மார் ஹயாத்தோட இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு மஹரம் தான். உம்மா ஹாத்துக்கும் என்ற ஒரு வார்த்தையை தான் நல்லா குர்ஆன்ல சொல்றான். ஆனா விளக்கம் எழுதக்கூடிய நேரம் பெருசாக எழுதுறாங்க. உங்களோட உம்மா, உம்மோட உம்மா, அவங்களோட உம்மா, அப்படியே போறாங்க. எத்தனை உம்மா ஹயாத்தோட இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு மஹரம் தான். ரெண்டாவது அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டாவது வார்த்தையில சொல்றான், வபனாத்துக்கு உங்களோட மகள்மார். மகள் என்று சொல்லக்கூடிய நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, உங்களுடைய சொந்த மகள், அதுக்கு பின்னால அந்த மகளுடைய மகள், பேத்தி, பேத்தியுடைய மகள், இப்படி அந்த மகள் வம்சத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு மகரம். நிக்கா முடிக்க ஏலா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், வஅஹவாத்துக்கும் வாக்குக்கும். நான் இங்க ஆண்கள் ஈக்கிறதால பெண் பால்ல நான் பேசுறேன். உங்களுடைய சகோதரிகள், சகோதரி என்று சொல்லக்கூடிய நேரம் இஸ்லாத்துல மூணு விதமான சகோதரிகள் ஈக்கிறாங்க. தெளிவாக மூணு விதமான சகோதரி. முதலாவது சகோதரி தான் உங்களோட கூட பிறந்த சகோதரி. இவளை நிக்கா முடிக்கல, கூட பிறந்த சகோதரி. அதுக்கு பின்னால இன்னும் ஒரு சகோதரி ஈக்கிறாங்க, உங்களோட தந்தை வழி சகோதரி. அதுக்கு அடுத்தது தாய் வழி சகோதரி. அப்படி என்ன சாட்சி பெரியம்மன் மகள்மார் அல்ல, தந்தை வழி சகோதரி என்றா உங்களோட உம்மா ஒன்னாவது நிக்கா, உங்களோட வாப்பா ஒன்னாவது நிக்கா இல்லாம ஆரம்பத்துல ஒரு நிக்கா முடிச்சிருப்பார், ரெண்டாவது இன்னும் ஒரு நிக்கா முடிச்சிட்டார். அந்த மனைவி இல்லாம நீங்க ஆரம்பத்துல பிறந்த முதலாவது மனைவியுடைய பிள்ளைய நீங்க இருக்கலாம், ரெண்டாவது இன்னும் ஒரு நிக்கா முடிச்சார், அதுக்கு ஒரு மகள் பிறந்தா அதுவும் உங்களுக்கு மகரம் தான். தந்தை வழி மகள், அவங்க உங்களுக்கு மகரம், உங்களோட கூட பிறந்த சகோதரிய போல. அதுக்கடுத்து தாய் வழி, தாய் வழி மகள், அதாவது தாய் வழி சகோதரி என்றா தாய் ஏற்கனவே வாப்படிவோ, அப்படி இல்லாட்டி வாப்ப மவுத்து, இப்படி ஒரு நிலைமையில இரண்டாவதா இன்னும் ஒரு நிக்காஹ் முடிச்சா அவங்களுக்கு கிடைக்கிற புள்ள இருக்குது, அவங்க கண்ணியத்துக்குரியவங்களே உங்களுடைய சகோதரி. மூணு விதமான சகோதரி, கூட பிறந்தவங்க, தந்தை வழி சகோதரி, தாய் வழி சகோதரி. இந்த மூணு பேரை பத்தியும் அல்லாஹ் சொல்றான், இந்த மூணு பேரும் நிக்காஹ் முடிக்கிறது உங்களுக்கு ஹராம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான், வஅம்மாத்துக்கும் மாமிமார். மாமி, மாமி என்று சொன்னா நான் பேசுறது இப்ப சொந்த மாமிய பத்தி. மாமி என்றா ரத்த உறவு முறையில மாமி, உங்களுடைய வாப்பாவுடைய சகோதரி. அது தாத்தாவா இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம். இந்த வாப்பட தாத்தா, வாப்பட தங்கச்சி, இவங்க அவங்களோட மாமி, இவங்க மஹரம் அவளுக்கு. அதுக்கு பின்னால நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு அகவாத் என்று சொல்லக்கூடிய நேரம், சகோதரி என்று சொல்லக்கூடிய நேரம், தந்தை வழி சகோதரி, தாய் வழி சகோதரி. அத போல வாப்பக்கும் தாய் வழி சகோதரி இருந்தா, தந்தை வழி சகோதரி இருந்தா, அந்த மாமிமாரும் உங்களுக்கு மகரம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது மாமிமார்களுடைய சப்ஜெக்ட். மூணு மாமி. அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்ல, இது வந்து ரத்த உறவு முறையில நான் சொல்றேன். திருமண பந்த நீங்க யோசிக்கலாம், அப்ப அதாவது வைக்குடைய உம்மா அவங்களும் மாமி தானே, அவங்க மகரம் தானே, மகரம் தான். ஆனா ரத்த உறவு முறையில அவங்க மகரம் இல்ல. அவங்க மகரம் எப்படி, திருமண ஒப்பந்தத்தின் மூலமா மகரம், அது பின்னுக்கு வரும். இது ரத்த உறவு முறையில இவங்களோட தான் மகரம். அதுக்கு பின்னால அல்லாஹ் சொன்னான், அவங்களுடைய சாட்சிமார். நான் செல்வோம் சாட்சிமார் என்று சொல்லி, தாயுடைய சகோதரி, தாயுடைய சகோதரி, கூட பிறந்த சகோதரி இவங்களோட. அத போல நான் ஆரம்பத்துல சொன்னது போல தந்தை வழி சகோதரி தாய்க்கு இருந்தா, அதே போல தாய் வழி சகோதரி தாய்க்கு இருந்தா, அந்த முறையில வரக்கூடிய சாட்சி எல்லாம் மகரம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் ஆறாவது, வபனாத்துல் அஹி, அவளுடைய கூட பிறந்த சகோதரனுடைய மகள். நான் ஆரம்பத்துல சொல்றேன், சகோதரன் என்று சொல்லக்கூடிய நேரம், சகோதரி என்று சொல்லக்கூடிய நேரம், தந்தை வழி தாய் வழிக்கு சகோதரிகள் இருப்பாங்களே, இவங்களோட மகள்மாரும் அவளுக்கு மகரம் தான். சொந்த சொந்த தாச தமச்சிட மகள்மார் மகன்மார் எப்படி மகரமோ, அத போல தந்தை வழி தாய் வழி சகோதரி சகோதரனும் அவளுக்கு மகரம் தான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், வபனாத்துல் உஹ்தி, உங்களுடைய சொந்த சகோதரிட மகள்மார்.
சொந்த சகோதரியுடைய மகள்மார் இவங்களும் மஹரம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஏழு பேரை பத்தி இஸ்லாம் பேசுது, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅகவாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும் வபனாத்துல் அகி வபனாத்துல் உஸ்தி. ஏழு பேரை பத்தி இஸ்லாம் பேசுது. இந்த ஏழு முறைகளும் இரத்த சம்பந்தமான முறையில உங்களுக்கு மகரமானவங்க. இது முதலாவது சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது இன்னும் ஒரு வகையான உறவு இருக்குது, பால்குடி சம்பந்தமான முறையில உங்களுக்கு மகரமாவாங்க. பால்குடி தெளிவாக கேளுங்க, பால்குடி சம்பந்தமான முறையில மஹரம் ஆவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தஅனகும், நீங்க யாரெல்லாம் உங்களுடைய தாய் அல்லாம வேற யாருக்கிட்ட சரி பால் குடிச்சிருந்தால், உங்களோட தாய் அல்லாத வேறொரு பெண்ணுக்கிட்ட நீங்க பால் குடிச்சு இருந்தா, அந்த தாய் அந்த பெண் இருக்கிறாவே உங்களுக்கு தாய போல அவ உங்களுக்கு மஹரமானவ. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுல மிச்சம் பேருக்கு கருத்து வேறுபாடு. பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், வல் வாலிதா துயிர்துன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன், ரெண்டு வருஷம் பூர்த்தியாக பால் கொடுக்கப்படணும் என்று சொல்றான். இந்த சட்டம் யாருக்கு சொல்றான் என்றா, ரெண்டு வயது பிள்ளைக்கு உட்பட்ட பிள்ளைக்கு தான் சொல்றான். ரெண்டு வயதை தாண்டி ஒரு பிள்ளை, மூணு வயது பிள்ளையோட கொண்டு வந்து ஒருத்தர் சொல்றார் பால் கொடுக்க சொல்லி, அவ பால் குடிச்சாலும் அந்த பெண்ணுக்கு அந்த புள்ள மகரம் இல்லை. நான் சொல்றது விளங்குறீங்க நினைக்கிறேன். ரெண்டு வயது புள்ள இருக்குது, இந்த ரெண்டு வயது மட்டும் தான் பால் கொடுக்குமாறு குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். அப்ப ரெண்டு வயதுக்கு பின்னால பால் குடியுடைய வயது இல்லது. அதுக்கு பின்னால ஒருத்தர் வந்து சொல்றார் பால் கொஞ்சம் கொடுங்க மூணு வயசு பிள்ளைக்கு, அந்த புள்ள இந்த பெண்ணுக்கு மகரமாக மாட்டாது. இது முதலாவது நிபந்தனை. ரெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளை தான் ஒரு பெண்ணிடத்துல பால் குடிச்சிக்கும். இது முதலாவது நிபந்தனை மஹரமாவறதுக்கு. ரெண்டாவது நிபந்தனை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவாக சொன்னாங்க, லா துஹர்ரிமுல் மஸ்தத மஸ்தத்தான், ஓரிரு தடவைகள், ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு தடவையோ பால் குடிச்சா அந்த பெண்ணுக்கு இந்த புள்ள மஹரமாக மாட்டான். ஒரு தடவை குடிச்சா மஹரம் அல்ல, ரெண்டு தடவை குடிச்சா மஹரம் அல்ல. நபியவங்க ஆரம்ப காலத்துல அது குர்ஆன் ஆயத்தாகவும் இருந்துச்சு, அதுக்கு பின்னால் எடுக்கப்பட்டுட்டு கிட்டத்தட்ட பத்து தடவைகள் சரி அந்த பிள்ளை பசியார குடிச்சாதான் இந்த பெண்ணுக்கு மஹரமாகும் என்பதாக ஆரம்பத்துல சொன்னார். அதுக்கு பின்னால ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டினாங்க, ஆக குறைஞ்சது ஒரு புள்ள அஞ்சு தடவை சரி அந்த பெண்ணிடத்துல பசியாடுறதுக்கு பால் குடிச்சிருக்கணும், அப்பதான் அந்த பிள்ளை இந்த பெண்ணுக்கு மஹரமாகுவா. அப்படி இல்லைன்றா மஹரமாக மாட்டா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சில மக்கள் குர்ஆன் இந்த ஆயத்தை அல்லாஹ் எடுத்துட்டான், ஆனாலும் நபியோங்க மூலமா இந்த ஆயத்தை சத்தமாக கொண்டு வந்தான். சில மக்கள் குர்ஆன்ல இருந்து எடுத்ததும் தெரியாம ஓதிக்கொண்டிருந்தான் குர்ஆனுடைய ஆயத்தை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அதுக்கு அடுத்தது ரெண்டாவது உறவுதான், பால்குடி உறவுற ரெண்டாவது உறவுதான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றார், அப்படி என்ன யார் என்றா, நீங்க யாரிடத்துல பால் குடிச்சீங்களோ அவங்களோட சொந்த தாய் அல்ல, ஆனாலும் பால் குடித்தாய் செவிலி தாய், இந்த தாய்க்கு ஒரு மகள் இருந்தா அவ உங்களுக்கு சகோதரி, அவ உங்களுக்கு மகள், அவ நிக்காஹ் முடிக்க முடியாது. ஏன், இந்த பெண் உங்களுக்கு பால் தந்துட்டா அந்த பெண்ணுடைய கணவன் உங்களுக்கு யார், வாப்பா என்ற உறவு முறையில வந்துடும். அதனால அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருந்தா அந்த மகளையும் இவருக்கு நிக்காஹ் முடிக்க முடியாது, ஒரு சகோதரி தான். குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டு விதமான பால்குடி உறவை பத்தி தான் பேசுறான். அப்ப நாங்க யோசிக்கலும் ஹசரத், ஆரம்பத்துல பெஸ்ட் கீந்துச்சு அப்படியே, அதெல்லாம் பால்குடியில வரும் தானே, உண்மைகிட்ட பால் குடிச்சா கூட பிறந்த சகோதரன் சகோதரி மாமி மாமா இதெல்லாம் பால்குடியில தானே வருவது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் பால்குடி உறவுல ரெண்டு உறவு வச்சிருந்தாலும் குர்ஆன்ல நபியோ ஹதீஸ்ல சொல்றாங்க, யஹ்ருமு மினர் ரிதா மா யஹ்ருமு மினன் நஸப், யாரெல்லாம் இரத்த உறவின் மூலமா இவங்களுக்கு மஹரமாக்கப்பட்டாங்களோ பால்குடி உறவின் மூலமாகவும் அவங்க இவங்களுக்கு மஹரமாகுவாங்க. ஒரே ஒரு ஆளை தவிர, யாரு, ஏழு கூட்டத்துல உத்தரை உத்தர தவிர மத்த எல்லாம் பால்குடி உறவின் மூலமாகவும் மகரமாவாங்க. மகள் ஒபனாத்துக்கும் மகள்மார் மகரமாக மாட்டாங்க. சொந்த மகள்மார் மகரம் என்ற அந்த மகரம் அல்ல, நான் சொல்ல வாரது பால்குடி உறவின் மூலமா மகரமாக மாட்டாங்க, மகள் என்றதின் காரணமா மகரமாவாங்க.
ஏன் நாங்க ஒரு பெண் கிட்ட பால் குடிச்சிருந்தா அந்த பெண்ணுக்கும் எங்க சொந்த மகளுக்கும் சம்பந்தமே இல்லை, அவ இப்படி இவக்கு மகரமாகுவோம். எண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாராலே இஸ்லாம் மார்க்கம் இருக்குது. இந்த ரெண்டு பாடத்தை நான் பேசின இந்த இடத்துல என்ன விலகிச்சு அதிகமான சில நேரங்களில் நாங்க யோசிக்கிறோம், இப்படியும் இருக்குதா மஹரம் நாங்க பேசக்கூடிய நேரம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாராலே விளையாட்டுக்குரிய ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், இவங்களோட தான் உங்களுக்கு பேச முடியும். எங்களுக்கு பக்கத்து வீட்டு பொம்புல சர்வசாதாரணம், அடுத்த வீட்டு பொம்புல சர்வசாதாரணம், ரோட்ல ஒரு மனுஷன் சர்வசாதாரணம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வு இன்னல்லடியார்களே, நாங்க எப்ப மஹரம் பாக்குறதுண்டா மையத்து நேரம் தான் மஹரம் பார்ப்போம். மைய ஒருத்தர் வீட்டுல மௌத்தாகிட்டார், உம்மா கொண்டு போய் இத்தால வச்சு இப்ப பசுவா கேட்டுவாரா ஹசரத், உம்மா இத்தால ஏக்கிறாங்க மச்சான் பார்க்கணும் என்றார், அவர் மஹரமா இல்லையா? இப்பதான் நாங்க மஹரம் பாக்குறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வு இன்னல்லடியார்களே, சில மக்கள் இருக்கிறாங்க யாரும் கோவிக்கவானு கண்ணியத்துக்குரியவங்களே, சமூகத்துக்கு ஏத்த மாதிரி பேச வேண்டிய தகாத நிலைமையில இருக்கிறோம். சில மக்களை நாங்க ஜனாத ஆகிட்டாங்க, சில மாற்று மத சகோதரி பெண்மணிகள் இருக்கிறாங்களே வந்து கேட்கிறாங்க, அவங்களுடைய ஜனாதாவை கொஞ்சம் பார்க்கணும், மௌத்தா போற மனுஷன் ஜனாதாவை பார்க்கணும். மாற்று மத பெண்கள் வந்து கேட்கிறாங்க பார்க்கணும். இப்ப என்ன சொல்றது இந்த இடத்துல என்ன சொல்றது? எண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி வந்து கேட்டா விளங்கி கொள்ளுங்க, நீங்க ஹயாத்தோட ஈக்கக்கூடிய நேரம் அந்த பெண்களோட சர்வ சாதாரணமா நாங்க பேசுறோம். போ போல வேலைக்கு போகல போகல அப்படியெல்லாம் சர்வ சாதாரணமா பேசிக்கொண்டு போறோம். இந்த பேச்சு வழக்கு இருக்குது. மௌத்தா போனதுக்கு பின்னாலே அந்த பெண்கள் வந்து கேட்பாங்க ஜனாதாவை பார்க்க சொல்லி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், இந்த இடத்துல ஏழாண்டு செல்லா நாங்க பகிரங்கமாக சொல்றோம், ஜனாதாவை பார்க்க விடுவோம், பார்க்க விடுவோம். ஏன் அரே உசுரோதைக்க போல மகரத்தை பேரல மௌத்தா போனதுக்கு பின்னால் என்னத்துக்கு மாற்றம் பார்க்க விடுவோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மஹரம் சம்பந்தமான பாடம் விளையாட்டா இல்ல. நாங்க மஹரம் பாத மௌத்தா போற நேரம் அல்ல, ஹயாத்தோடைய போல பாருவோம். யார் யார் எனக்கு மஹரம், ஏன் மகளை நான் யார் யாரோட பேச அனுமதிக்கலாம், ஏன் மனைவியை யார் யாரோட பேச அனுமதிக்கலாம், நான் யார் யாரோட பேசலாம் பாருவோம். இவர் மஹரமா இல்லையா தேடி பாருவோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரெண்டாவது சொல்லி முடிச்சு சார், மூணாவது இன்னும் ஒரு வகையான உறவுதான் திருமண பந்தத்தின் மூலமா எங்களுக்கு மஹரமாகுவாங்க. அதுல முதலாவதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், அவங்களுடைய பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க பெண்கள் நீங்க முடிச்ச மனைவிமார் அவங்களுடைய தாய்மார் அவங்களுக்கு மஹரம். மாமிமார் இந்த காலத்துல அதிகமான மாமிய பாக்குற ஒரு எதிரிய பாக்குற மாதிரி, மாமிய பாக்குற ஒரு சண்டை பிடிக்கிற ஆளை பாக்குற மாதிரி, மாமிமார் மஹரம் எந்த அளவுக்கு மஹரம் என்றா உங்களுக்கு விளங்குறத போல சொல்லணும் என்றா உங்களோட உண்மை பைக்ல போ ஏத்திட்டு போறது உங்களுடைய மகரமீக்கு அந்த அளவுக்கு உரிமைக்கு தான் மாமி ஏத்திட்டு போறது. அந்த அளவுக்கு மகரமான பெண் தான் மாமி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாராலே, இந்த காலத்துல உள்ளுக்கு மச்சான் வந்துட்டாரா மாமி முன்னுக்கு வாரல, மாமி போய் தொழிஞ்சு கொள்றேன் சட்டம் தெரியாது, மாமி போய் தொழிஞ்சு கொள்ள மைனிக்காரி வாரா இன்னொன்னு மச்சான் என்று சொல்லி கொண்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பராலே, மகரம் பேன படுவதா சொல்லி கொடுங்க. உம்மட தாய்மார் உங்களுக்கு மஹரம், உட தாய போல மஹரம். அவங்களோட நிக்கா முடிக்கிறது ஹராம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், வரபா இபுக்கும் உள்ளாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிஸாஇக்கும் உள்ளாத்தி தகல்தும் பிஹின்ன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இப்ப நீங்க நிக்கா முடிக்கிறீங்க ஒரு பெண்ண, அந்த பெண் ஏற்கனவே நிக்கா முடிக்கப்பட்ட ஒரு பெண், அவங்களுடைய கணவன் மௌத்து அப்படி இல்லாட்டி தலாப் இப்படி ஒரு நிலைமையில வைக்கக்கூடிய பெண்ணை முடிக்கிறீங்க, முடிக்கக்கூடிய நேரம் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருக்குது. ஒரு மகளிக்கு ஒரு மகளிக்குது குமர பிள்ளை ஒன்று, இந்த மகளை உங்களுக்கு நிக்கா முடிக்கிறது ஹலால் எது வரைக்கும் என்றா, அந்த மகளை உங்களுக்கு நிக்கா முடிக்கலாம் எது வரைக்கும் என்றா, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் எது வரைக்கும் உங்களுக்கு அந்த பெண் அந்த மகள் ஹலால் ஆகுவாண்டா, நீங்க மனைவி அந்த நீங்க முடிச்ச அந்த அந்த மகளுடைய தாயிக்கிறாவே மனைவி உங்களோட அவளோட நீங்க சேராத வரைக்கும் அந்த மகள் உங்களுக்கு முடிக்கலாம். எப்ப சேர்ந்துட்டீங்களோ அக்ரிமெண்ட முடிச்சிட்டீங்களோ அந்த மகள் உங்களுக்கு மஹரம் ஹராம் ஆகிடுவா. நீங்க அந்த பெண்ணை தலாக் சொன்னாலும் அந்த மகளை முடிக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சிலவங்களுடைய சுத்தி மாறுறேன், முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறாடே மகளவி இந்த உமாவிட மகள் நல்லா இருக்கிற மகளையும் சேர்த்து முடிச்சு இவ்வளவு டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை முடிக்குது. சம்பவங்கள் நடக்குது.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, சத்தத்தை விளங்குவோம். முடிச்சு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், அந்த மகளோட அந்த மனைவியோட நீங்க சேர்ந்துட்டீங்க, அவருக்கு ஒரு மகள் இருந்தா அவளோட உங்களுக்கு சேர முடியாது. ஏன்? அவ உங்களுக்கு மகள் ஆகிடுவா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, இது இரண்டாவது முறையில மகரம். மூணாவது தான் அல்லாஹ் சொல்றான், இது மூணாவது முறை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, சொந்த மகன்மாருடைய மனைவிமார், எங்கட சொந்த மகன் அவங்க மனைவிமார் எங்களுக்கு மகரம். மருமகள் அல்ல, மகள். இங்கிலீஷ்ல செல்வாங்க டாட்டர் இன் லோ என்று செல்வாங்க, கேட்டு பாருங்க. டாட்டர் இன் லோ அப்படி என்றா சட்டப்படி அவ மருமகள் அல்ல, அவ மகள். இன் லோ சட்டத்தின் பிரகாரம் அவ மகள் அவட. சன் இன் லோ மருமகன், அவரு மருமகன் அவட. எண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, எங்கட சொந்த மகனுடைய மனைவி இருக்கிறாவே மருமகள், அவ எங்கட மகள போல எங்களுக்கு மஹரம். அவ நிக்காஹ் முடிக்கிறது ஹராம். ஆனா வளர்ப்பு மகனு உங்களுக்கு இருந்தால், நீங்க வளர்ப்பு மகனு வளர்க்கறீங்க, அவர் ரெண்டு வருட காலத்துள்ளுக்கு உங்களோட மனைவி கிட்ட அவர் பால் குடிக்கல, ரெண்டு வயதை தாண்டி அதுக்கு பிறகுதான் நீங்க எடுக்கிறீங்க, மகன் போல வளர்த்துட்டீங்க, நிக்காஹ் முடிச்சு கொடுத்துட்டீங்க, இவர் நிக்காஹ் விட்டு அவ டிவோர்ஸ் பண்ணிட்டார், இல்லாட்டி இவர் மௌத்தா பேசிட்டார் என்றா உங்களோட வளர்ப்பு மகனுடைய மனைவிய உங்களுக்கு திருமணம் முடிக்க அனுமதி இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா வதரன் ஜவ்வஜ்னாகஹா. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், எப்ப ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய வளர்ப்பு மகன் ஜெயித், எப்ப ஜெயித் ரவி அல்லாஹு ஜெயினப் ரவி அல்லாஹு தலாக் சொன்னாங்களோ, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஜெயினப நபிய உங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டோம். உங்களுக்கு உம்மத்துக்கு முன்மாதிரியே அல்லாஹ் குர்ஆன் வச்சிருக்கிறார்.